இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அந்த டீசர் வெளியாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லீக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எல்லாமே லீக் ஆகிடுச்சு இந்த டீசரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதான் அவங்க முற்றிலும் உண்மையான விஷயம். ஸோ இப்போ போஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்கள். நேற்றே நமக்கு தெரியும் என்ன இது என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு. ஆனால் அப்போவே போஸ்ட் பண்ணோம்னா அந்த இது இருக்காது, எக்ஸைட்மெண்ட் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாருமே ஓப்பனாக சொல்லும்போது சரி நம்ம முட்டி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஓப்பனாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலாகட்டு இந்த டீசரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் வந்து கேரக்டர் டைட்டில், அவரோட தலைவருடைய பேர் என்ன அந்த படத்தில் அப்படிங்கிறதுலாம் வெளியாயிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும் வேட்டையன் அப்படிங்கிறது இந்த படத்துடைய டைட்டிலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தோம். வேட்டையன் அப்படிங்கிறது தான் படத்துடைய டைட்டில்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தலைவருடைய பெயர் அப்படிங்கிறது ஏழு ஆரம்பித்து எண்ணில் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது ஆக்சுவலாக வந்து அது பேருமே இப்போ வந்து லீக் ஆகிடுச்சுங்க. அந்த பேர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஆதியன் அப்படிங்கிறது அந்த பேராக வந்து இருக்குது, ஆதியன் சொல்லிட்டு. இந்த ஆதியன் கூட வேறு ஒரு லெட்டர் வரப்போகுது, அது வந்து டிஜிபியா இல்லை ஐபிஎஸ்ஸா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இன்ஸ்பெக்டர் ஆதியன் அப்படின்னு சொல்லி இருக்க போதா, இன்ஸ்பெக்டர் இருக்குமான்னு தெரில. டிஜிபியா ஐபிஎஸ்ஸா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. ஆதியன் ஐபிஎஸ் ஆதியன் டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு வருமா, ஏன்னா போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு அது எல்லாத்துக்கும் தெரியும். போலீஸ் கேரக்டர் தான் அது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்மு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் அந்த ட்ரெய்லர் நம்ம டீசரில் வந்து இருக்கும். இன்னும் நீங்கள் டீசர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, பார்த்துருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் இருக்க போது முக்கியமானது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் பின்னி பல்ல எடுத்திருக்காரு மனுஷன். நீங்கள் கண்டிப்பாக அதை நோட் பண்ணுவீங்க. அந்த பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் அந்த ஜெயிலர்லாம் தாண்டி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு அனிருத். நீங்கள் பார்ப்பீங்க மிரண்டுருவீங்க, அப்படி அவருடைய ஒர்க் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அனிருத் அப்படின்னு சொல்லிட்டுமே சரி சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். என்ன தான் இருந்தாலுமேட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு வந்து இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுடைய கருத்தையுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் எந்தளவுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ரஜினி சாரோடைய பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள் கவர்மெண்ட் சைடு ஆகட்டும், அரசியல் சைடு ஆகட்டும், சினிமா சைடு வந்து இந்தியா சினிமாவில் எல்லாருமே கிட்டத்தட்ட சச்சின் டெண்டுல்கர்லாம் விஷ் பண்ணியிருக்காரு. எப்போவுமே பண்ணுவார் அவரெல்லாம் எல்லா பர்த்டேக்கும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.